ஹாய். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாட்டு இன்ஸ்டா 360 1x2 வாங்கிட்டோம். ஸோ அதோட அன்பாக்சிங்கை பற்றி இப்போ நம்ம எல்லோரும் பார்க்கலாம். ஸோ இது நம்ம வெறும் கேமரா மட்டும் வாங்கலை, கேமரா கூட அடிஷ்னல் ஒரு பேட்டரி, அப்புறம் இதை பேட்டரியை போனோடய ஃபாஸ்ட் சார்ஜர், அது கூட முக்கியமான இதுதான் இன்வெர்சிபிள் செல்ஃபி ஸ்டிக், இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டா 360 1x2 இந்த கேமராவை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம், பாருங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதும் அதுக்குள்ளே நம்மளுடைய அழகான 1x2 கேமரா இருக்குது. ஓ இதுதான். ஸோ ரொம்ப சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் டியூவல் கேமரா இருக்கும் உங்களுக்கு, ஃப்ரண்டில் ஒன்று பேக்கில் ஒன்று. உங்களுக்கு 360 டிகிரியில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறதுக்கும், 5K நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், 5K வீடியோவில். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். சைடில் உங்களுக்கு பட்டன் இருக்கும், ஆன் பட்டன். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலான்றது. ஸோ இனி பாக்ஸில் நல்லா இருக்குங்களா நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து எடுத்து நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா, அப்புறம் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே. ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள், சரிங்களா? நம்ம இதில் டைரெக்டாக நம்ம இதிலே நம்ம சி டைப் சார்ஜ் போட்டு போர்ட் இருக்கும், இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு சார்ஜிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட உங்களுக்கு, ஸோ ஃபுல்லாக வந்து கோட்டிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தண்ணியில் வந்து வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு என்ன எந்த வித எஃபெக்டும் ஆகாது. நீங்கள் ஒரு 10 மீட்டர் வரை நீங்கள் இதை தைரியமாக நீங்கள் கொண்டு போகலாம் தண்ணிக்குள்ளே. மாதிரி பேட்டரி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வெயிட் அதில் அவ்வளோதான் இருக்குது, ரொம்ப லெஸ் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் அதோட இது. ஜஸ்ட் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக எல்லாம் லாக் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் மெமரி கார்டு ஃப்ளாட் வந்து உங்களுக்கு உள்ளேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கே தான் மெமரி கார்டு ஃப்ளாட் போடணும் நம்ம. ஸோ பேட்டரி இன்செர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக அதே மாதிரி இன்செர்ட் பண்ணணும் உங்களுக்கு. ரெண்டு சைடும் பட்டன் இருக்கும், அந்த ரெண்டு சைடு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும், சரிங்களா? அது கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னு ஒரு செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சார்ஜிங் போர்ட் பார்த்துட்டோம், மெமரி கார்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, இது என்னதுன்னா, வாவ். ஸோ இதோட பவுச் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி பவுச், சரிங்களா? ஏன்னா இதில் வந்து டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் தான் வரும். ஸோ இது நீங்கள் கீழே வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கிளாஸில் இதாகிடும். ஸோ அதுக்கு நம்ம லென்ஸும் போட்டிருக்கோம், அந்த லென்ஸையும் நான் உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரொடக்டிவ் லென்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், அது என்ன வந்து சரியில்லை, அது வந்ததும் அதுவும் நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் எனேபிள் பண்ணுறேன்.
பாருங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம எங்கேயா கொண்டு போகும்போது ஆண்டியாக கொண்டு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டா நமக்கு அது ஸ்க்ராச்சஸ் டேமேஜ்லேருந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லென்ஸை க்ளீன் பண்ணக்கூடிய கிளாத், ஓகேங்களா. சும்மா நம்ம வேறு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குன்னு அவங்க கம்பெனிலேருந்தே இன்ஸ்டா 360லேருந்தே கொடுத்துருப்பாங்க ஒரு பிராண்ட் கிளாத் ஒன்று. ஸோ ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை க்ளீன் பண்ணணும். ஸோ அது போக யூஸர் மேனுவல்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வாரண்டி கார்டு, ஸோ அது எல்லாமே பாக்ஸ்குள்ளே இருக்குது. அது போக இன்ஸ்டா 360ன்னு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், நம்ம இதோட யூசர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம எதுலையாவது காரில் பைக்கில் எங்கேயாவது நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் பாக்ஸில், அவ்வளோதான் இருக்குது நம்ம. ஸோ நம்மளோட அழகான 1x2 கேமரா, ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு பவுச், ஒரு க்ளீனிங் கிளாத், ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் எக்ஸெட்ரா, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம மெயின் பாக்ஸில். நம்ம அடிஷ்னல் சார்ஜிங் பேக்கப்புக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வாங்கியிருக்கோம், சரிங்களா. ஏன்னா இந்த ஒரு பேட்டரி வச்சு நம்ம ரொம்ப லாங்காக நம்ம வீடியோ கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே வெளியில் போகிறோன்னா ஓ இதை மட்டும் நம்ம நம்பி போக முடியாது, மறுபடியும் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு எப்போமோ நம்ம ஒரு பேக்கப் பேட்டரி வச்சுருக்கிறது நல்லது, எந்த கேமரா இருந்தாலும் சரி தான். ஸோ அது ஒரு பேக்கப் பேட்டரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இதை நான் எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 499, சரிங்களா. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கும் பாக்ஸில் யூஸ்வலாகிட்டு கொடுக்குற அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ், அந்த வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் பேட்ரி. ஸோ இதை பேட்டரியோட பேட்டரிக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பேட்டரி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாட்டு, செம்ம ஸ்டைலிஷாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை ஈஸியாக நம்ம கேரி பண்ணி கொண்டு போக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதான் ஒன்று எக்ஸ்ட்ரா பேட்டரி. ஸோ இது சேஃபாக சார்ஜ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 499 வருது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் எங்கே உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அங்கே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரா வாங்குறது நல்லது உங்களுக்கு. ஓகே, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட ஃபாஸ்ட் சார்ஜர், சரிங்களா. இப்போ நார்மலாக நம்ம இதிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம், சீட்டை போட்டிருக்கு, சார்ஜ் சீக்கு குயிக் ஆகிடும். இருந்தாலும் நம்ம அடிஷ்னல் சார்ஜஸ் இப்போ நம்ம இதெல்லாம் போடும்போது நம்ம அந்த ரெண்டு பேட்டரியும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம வந்து மூணாலும் பண்ணிக்கலாம், பட் நம்ம இப்போ இந்த ரெண்டையும் ஒரே இதில் போட்டு கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதோட இதையும் காணிக்கிறேன் நான். இதில் பாக்ஸில் என்னலாம் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு மேனுவல் புக், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு சிடிஎஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாக்ஸில் கேமரா கூட ஒரு அடிஷ்னல் சார்ஜர் வரும், நம்ம இது வாங்கும்போது இது கூட ஒரு அடிஷ்னல் கேபிள் ஒன்று வருது, சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம அந்த ஃபாஸ்ட் சார்ஜர், சரிங்களா. மூணு போர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம மூணு போர்ட்லேயும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் சி டைப் தான். ஸோ உங்களுக்கு சீட்டை வேலை இன்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு இதில் யூஎஸ்பி டைப் நீங்கள் அடாப்டரில் ஒன்று போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதை எப்படி இதை பண்ணணுன்னு நான் காணிக்கிறேன் இருக்குல்ல, இந்த ஹோல் வந்து கரெக்டாக இங்கே ஒரு போர்ட் கொடுப்போம், அதில் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி, அவ்வளோதான். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்படி வச்சு நம்ம சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜ் ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 5990 வருது உங்களுக்கு, சரிங்களா. இதுவும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்து கரெக்டாக வாங்குங்க, சரிங்களா. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, இது இல்லாமல் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களா. இன்ஸ்டா 360 செல்ஃபி ஸ்டிக், அதுவும் இன்வெசிபிள் செல்ஃபி ஸ்டிக். ஸோ இது இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு எந்த வித இதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களை ஃப்ரெண்டில் ஒருத்தர் வீடியோ எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கவர் ஆகும். இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க, இப்போ நீங்கள் என்னோடு சேர்ந்து போகிறீங்கன்னா உங்களை இன்னொருத்தங்க பின்தொடர்ந்து எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இது கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா. இதோட லென்த் நம்ம இவ்வளோலாம் நிட்டிங்களா காணிக்கிறேன், இவ்வளோ லென்த் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம இவ்வளோ வேணால் இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், எந்த ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதை எப்படி இன்சர்ட் பண்ணணுன்னா இதிலேயே த்ரெட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அதில் வச்சுட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் போதும். ரொம்ப த்ரெட் கொடுக்கணும்னு தேவையில்லை, லைட் த்ரெட் போதும் உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக அழகான கேமரா உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இதை வச்சு நம்ம எப்படிலாம் வீடியோ எடுக்கலாம், என்ன மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த 360 கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அடிஷனலாக போட்டு காணிக்கிறேன். நம்ம என்னென்ன மோட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம், 360 வீடியோஸ் எப்படி எடுக்கலாம், 5K ரெக்கார்டு எப்படி ஆகுது, என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது, மொபைல் எப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு இதில் காணிக்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் பாருங்கள். நம்ம அவுட்டோர் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணி நான் அதுலேயும் உங்களுக்கு நான் இப்போ அந்த வீடியோவோட லிங்க் பண்ணுறேன், அதையும் பாருங்கள்.